ட்ரையா இருக்காங்க. ஏன் ட்ரையா இருக்குன்னா, நம்ம வந்து பப்ளிக்லேருந்து யாருமே நீ கூப்பிடல, எல்லாம் நம்மளுடைய ப்ரெஸ் பீப்புள், பத்திரிகை நண்பர்கள் அப்படிங்கிறதுனால தான் ட்ரையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசி. இவங்களுக்குலாம் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. இந்த ஹார்ட்ரிக் வெற்றியடைய போகும் இடியட் படத்தின் பத்திரிகை சந்திப்புக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களே, இணையதள மற்றும் வலைத்தள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக வந்து இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அப்படின்னு நிறைய பேசுவோம். இந்த படம் நடிக்கும் போது வந்து இந்த படம் கண்டிப்பாக ஹிட்னு தான் நான் நடித்தோம், ஒவ்வொரு சீன் இந்த படம் ஹிட் ஆகிடும் தான் நடித்தோம் அப்படி எல்லா ஃபங்க்ஷன்லையும் நாங்கள் பேசியிருக்கோம். நீங்களும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் இதை பார்த்துருக்கீங்க. ஆனால் ரியலாக ஒன்று சொல்கிறேன், நான் உங்களுக்கு தெரியும் வில்லன் சேரில் உட்காந்து ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்க ஒரு நடிகர். ஆனால் என்ன வந்து தலைவா, நீங்கள் வில்லன் சேரில் உட்காந்து காமெடி பண்ணுறதான் போதும், நீங்கள் காமெடி சேர்லேயே உட்காந்து காமெடி பண்ணுங்கன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பை கொடுத்த என்னுடைய நண்பர் இயக்குனர் திரு ராம்பாலா சாருக்கு இந்த நேரத்தில் வண்டி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எவ்வளோ படங்கள் நடிக்கிறோம், காசுக்காக நடிக்கிறோம், இந்த படம் நடிக்கணுமே அப்படிங்கிறத நடிப்போம். ஆனால் தில்லுக்கு திட்டு 1, 2 நான் போய் தேட்டரில் படம் பார்க்குறப்ப இந்த டைரக்டர் நம்மளை கூப்பிட மாட்டார் அப்படின்னு நான் ஏங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு எனக்கான ஜானர் நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் நம்மளை அழைக்க மாட்டாரா அப்படின்னு நான் வந்து உண்மையிலேயே ஏங்கியிருக்கேன். அதை ஈகோ இல்லாமல் சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக வந்து தில்லுக்கு 2 படம் பார்த்தோம் நானும் டைரக்டர் சக்தி சிதம்பரமும். அந்த இன்டர்வல் டாக்லாம் வந்து டிரமெண்டஸ் சான்சல், அப்படி ஒரு சீனை கன்சீவே பண்ண முடியாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு பட ஒரு டெப்தான ஃபிலிம்கான ஒரு கிளைமாக்ஸுக்கு ஒரு டைரக்டர் எவ்வளோ மெனக்கிடுறாரோ, ஒரு ஆழமான ஒரு கதைக்கு ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு கிளைமாக்ஸுக்கு ஒரு டைரக்டர் எவ்வளோ மெனக்கிடுறாரோ, அதை இயக்குனர் ராம்பாலா அவர்கள் ஒவ்வொரு சீன்லையும் காமெடி படத்தில் மெனக்கிறாருங்கிறத கண்ணு முன்னாடி பார்த்தேன். அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்துக்காக அவர் திருப்திப்படுறதே கிடையாது. பாஸ் ஆமாப்பா சாமாப்பா சொல்லிகிட்டே இருப்பார், மைண்டு ஓடிட்டே இருக்கும். நம்ம அதை ஷார்ட் போகிற வரைக்கும் டைரக்ஷன் அதை கரெக்ஷன் பண்ணுவார், டைலாக்கை மாற்றுவார், இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைலாக்கே பேசியிருக்க பாரு. இது எல்லாமே அந்த சீனை சிறப்பாக வரணுங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வந்து அந்த இடத்துல நிற்கும் போது வந்து அப்போ ஓகே என்ன இப்பயே வேணான்றாரு அப்படி பேசிட்டு இருக்க போதில் ஃபஸ்ட் நீங்கள் அதை 2வது இதில் கட் பண்ணிட்டு 3வது அந்த டைலாக் போட்டுங்க அப்படிம்பார். இது எல்லாருமே ஒரு திருப்தியின்மை, இந்த சீனை திருப்தியாக வரணுங்கிறதுக்காக அவர் மெனக்கிற ஒவ்வொரு சீன்லையும். அவர் மட்டும் இல்லை, அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லக்கூடிய திரு ராஜி அவர்கள், திரு பாண்டியன் அவர்கள், டேனி, விக்கி, தீபா, இப்படி ஒரு டீமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கலகலர ஒரு ஈகோவில் ஒரு டைரக்டர் அங்கே இருப்பார், அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்கே இருப்பாங்க அப்படிங்கிற அந்த அந்த வாஸ்ட் டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லாம் ஒரு டீமாகவே நிற்பாங்க. ஒரு டைரக்டரை பார்க்குற 5 அசிஸ்டன்ட் தள்ளி தான் போய் பார்க்கணும். அப்படி ஒரு குழு ஒற்றுமையோடு இந்த படம் ரெடியாக இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட கொரோனாங்கிற ஒரு மிகப்பெரிய அவஸ்தைக்கு அப்புறம் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் எனக்கு டைரக்டருக்கு மட்டும் நான் இந்த படத்தை நான் நடிக்கலை ஃபஸ்ட்டு. இந்த படத்தில் சிவா சார், சிவா சாருக்கு நான் கதையெல்லாம் சொல்லி டைரக்ஷன்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். கடவுள் பண்ணிட்டு நடக்கலை. நடந்துருந்ததுன்னா இந்த படத்தில் நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி காமெடி படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு போயிருக்கும். அந்த வாய்ப்பை கடவுள் தான் எனக்கு தடுத்து நீ கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு ஈகோ இல்லாத ஒரு மனிதர், நீங்கள் உங்களுக்கு தெரியும் அவர் எல்லாத்தையும் தொல்லை கைப்பட்டு பேசுவார், ரொம்ப தன்னைத்தானே வந்து சாதாரணமாக பேசிக்குவார், இதெல்லாம் ஓடுமா பாசம்பார். அவ்வளோ ஒரு இயல்பான ஒரு ஹீரோயிசமாக இல்லாத ஒரு பக்கா ஹீரோ வந்து சிவா சார். அவர் கூட எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் படம், ஒரு நல்ல அனுபவம். தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய படம் பண்ணுங்கிற ஆசையை தூண்டியிருக்கு இந்த படம். அப்புறம் நிக்கி கல்யாணி மேடத்தில் ஒரு 5வது படம், என்னை பார்த்தாவே லாங்லேருந்து திட்டுறது தான் அவங்க வேலையை. இந்த படத்துக்கு நான் அப்போ நினச்சிட்டு இந்த படத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க போட்டுருக்கு நம்ம பார்த்து அப்படியே இல்லையா. ஆமாம், உண்மையிலேயே அவங்கள நான் நடித்த படம் வேலை வந்து விளக்காரன் படம் பார்த்துருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இந்த படம். அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டராகவும் என்னுடைய அடிமனை சொல்லுது. அப்புறம் ஆனந்தராஜ் அண்ணன், ஆனந்தராஜ் அண்ணன் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜீவா அறிமுகப்படுத்தி ஆசை பண்ணியிருக்கும் போது அண்ணனை வந்து ஒரு நல்லவனாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி கமிஷனரை நான் மாற்றினேன். இப்போ நானும் அவரும் சேர்ந்து இந்த படத்தில் அவ்வளோ அட்டுமையும் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி கூர்காவும் இருக்கும் இந்த படத்துலையும் சரி எங்கள் காம்பினேஷன் இல்லை. ஆனால் தனித்தனியாக சீன் வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மயில்சாமி மாமா, மயில்சாமி எனக்கு மீசி எடுத்தா மயில்சாமி மாமா நான் ஒரே மாதிரி அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. உண்மையா மாமா? அதனால என்ன சொல்றாங்க, துரதா இருக்கீங்க மாமான்னு சொல்றாங்க, அண்ணனே சொல்லுங்க, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. பாரு இந்த எதுக்கு இதெல்லாம் இவ்வளவு பர்டிகுலரா சொல்றேன்னா, இந்த காலம் வந்து எல்லாத்தையும் உடைச்சு போடுற ஒரு காலம்.
கொரோனானு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே உடைஞ்சுதான். நம்மள்ட்ட ஈகோ உடைஞ்சுது, நீ பெரியவன் நான் பெரியவங்கிற ஒரு அந்த அந்தஸ்து ஒன்று உடைஞ்சுது. நம்மளாம் இருக்கணும் சந்தோஷமா இருந்தா போதும், காசு பணம்லாம் அப்புறம், உயிர் வாழ்றதே பெரிய லாபங்கிற ஒரு பீரியட் நம்ம இருக்கிறோம். அந்த பீரியட் நடந்தப்படுது அந்த இடியட். அப்போ கொரோனா பயத்துல மீறி ஒரு படம் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு 200 பேர் இருந்திருக்கோம், எவ்வளவு குடும்பமா இருந்திருப்போம் பாத்துங்க. அந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப பாட்டாஜி சார் பேசினாரு, நான் பார்த்த கேமராமேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இங்கிலீஷ் படம், ஒரு ஹாலிவுட் படத்துக்கான அவ்வளவு குவாலிட்டி இந்த படத்தில் அவர் கொடுத்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு 20x20 ரூம் தான் ஒரு செட்டு, அந்த செட்டுக்குள்ள அவர் பண்ண லைட்டு, அதுக்கு அவர் உண்டான டென்ஷன், சில நேரங்களில் வந்து எங்களுக்கே வந்து சார் சீக்கிரம் சார் சொல்ற அளவுக்கு அவர் மெனக்கெடுவார். அந்த மெனக்கெடலாம் இப்ப ரீசெண்டா படம் பார்த்தா நான் பார்க்கல, ரீசெண்டா படம் பார்த்தா அத்தனை பேருமே வந்து கேமரா அவருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க் சார். மியூசிக் சார் சாரி, எனக்கு உங்க படம் உங்க சாங் எக்ஸ்ட்ரானே இருக்கு, உங்க மியூசிக் நல்லா இருக்குன்னு சொல்லி டேரக்டர் சொல்லிட்டே இருப்பாரு, நான் இன்னும் கேட்கல. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஆர்என்ஆர் மனோகர் அண்ணன் இன மாதிரியே உருட்டி மிரட்டி நடிச்சிட்டு இருக்க ஒரு நல்ல ஒரு டேரக்டர் வில்லன் ஆயிட்டாரு. இந்த படத்தில் என்ன பண்ணிருக்கேன் தெரியாது, ஆனால் நல்லா பண்ணியிருப்பாரு. ஏன்னா இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் நான் பார்த்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் அந்த பக்கம் ஷூட்டிங் நடந்தா கூட இந்த பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். எந்த அளவுக்கு டேரக்டர் ஈகோ இல்லவோ இல்லையோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த வேலையை பெர்ஃபெக்ஷன் ஆகாதவங்களும் அவர் டென்ஷனாக இருப்பார். ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈகோ இல்லாமல் இருப்பாரு, ஷார்ட் அப்போ ஒரு டேரக்டராகவே இருப்பாரு. அந்த ரெண்டு குவாலிட்டி தான் இந்த படம் ஒரு வித்தியாசமான படமாகவும், 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் பெரியவங்க ஒரு பார்க்குற படமாக இதில் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே நான் நிறைய முறை நான் சொல்லி இந்த படம் ஹிட் ஆகும் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியும், இந்த படம் உண்மையிலேயே ராம்பாலா சாருக்கு ஒரு ஹாட்ரிக் வெற்றி அப்படின்னு நான் மனசார சொல்லிக்கிறேன், மனதாக வாழ்த்துக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரீன் சீன் மீடியா என்டர்டைன்மெண்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் கெட்டிங்ஸ்ட் கிரண்குமார், ஒரு பிஆர்ஓ மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி, நான் மதுரையிலேருந்து இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி தான் வந்தேன். ஒரு 20 கால் பண்ணிட்டார் சார், 3 மணிக்கு 3:30 மணிக்கு வந்துட்டீங்களா, நாங்கள் ஆந்தி வேலை இருக்கீங்களா, ட்ராவல் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஒரு மேனேஜருக்குரிய பணியை ஒரு இந்த படத்தை இந்த நிறுவனத்துடைய ஒரு ஆள் செய்கிறாருன்னா அது அந்த நிறுவனத்தின் மேலே உள்ள அன்பு, எங்கள் மேலே உள்ள அன்பு, இந்த ப்ராஜெக்ட் மேலே இந்த ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ, ஒரே ஷோ தான் போட்டாங்க, ஒரு ஷோலையும் சோல்ட் அவுட். ரீசெண்ட் டேஸில் எவ்வளோ ஷோக்கள் போட்டு நிறைய படங்கள் விற்காமல் இருக்கிறப்ப ஒன்லி ஒன் ஷோ படம் சோல்ட் அவுட். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பாம்பே ஆந்திரா எல்லா இடத்துலையும் சோல்ட் அவுட். அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை, அவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த படம் கொடுத்துருக்கு. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்க இயக்குனர் ராம்பாலா சார் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.